சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ். கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நேச்சுரல் கேவ் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த கேவ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஒரு சைடுல இருக்கும், எக்ஸிட் வேற சைடுல இருக்கும். அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா நம்ம குகைக்குள்ள போற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் அப்படினு சொல்லிருந்தாங்க. உள்ள தண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஹோம் ஸ்டேல இருந்து இங்க ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் இருக்கு அப்படினு சொன்னாங்க. சோ அதனால தான் இங்க வந்திருக்கோம். இங்க வந்து ஒரு ஏதோ நேச்சுரல் கேவ் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த கேவ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஒரு சைடுல இருக்கும், எக்ஸிட் வேற சைடுல இருக்கும். அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா நம்ம குகைக்குள்ள போற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் அப்படினு சொல்லிருந்தாங்க. உள்ள தண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதனால தான் இங்க வந்திருக்கோம். ஐடியா அதுமே இல்ல, போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. சோ பார்க்கலாம். சோ ஹோம் ஸ்டேல இருந்து ரொம்ப பக்கம் தான் இது. ஓகேங்களா? இந்த நேச்சுரல் கேவ் பார்க்கு நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ரோப்பில் வந்து சைக்கிள் போகிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் கேம் இருந்தது. இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் வந்து அந்த எண்டுக்கு போயிட்டு திருப்பி நம்ம ரைட் பண்ணி இந்த எண்டுக்கு வரணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 60 ஃபீட் இருக்கும். ஸோ கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த நேச்சுரல் கேவுக்கு தான் போக போகிறோம். அது வந்து நம்ம கீழே வந்து இறங்கி போகணும் அந்த கேவுக்கு. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர் அதுக்கப்புறமா ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை இருந்தது. ஸோ அதில் அந்த நேச்சரும் பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அந்த கேவுக்கு வந்து நம்ம ரொம்ப டவுனில் போகிற மாதிரி இருந்தது. சில இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் இருந்தது, சில இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் கிட்ஸு கூட போக போது கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் கேவு. ஸோ உள்ளே வந்து பிச் பிளாக்கில் இருக்கும், லைட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம அந்த பிச் பிளாக்கில் தான் உள்ளே போகணும். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. நம்ம இதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிட் வந்து வேறு ஒரு இடத்துல வரும். எங்களுக்கு வந்து கைடு இவர் தான். ஸோ இவர் தான் அந்த கேவுக்குள்ளே கூட்டுகிட்டு போனார். உள்ளே வந்து லைட்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஸோ தண்ணி இருக்கும், ப்ளஸ் உள்ளே ஃபுல்லாக கல் கல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடு ட்ரிப்பு. அதெல்லாம் நாங்கள் லைட் அந்த மாதிரி எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல, அதனால தான் என்னால் சரியாக எடுக்க முடியல. அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாக வாட்டரு, அந்த வாட்டருக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த கேவு. ஸோ பார்க்குறீங்கள, ஸோ ஃபுல்லாக தண்ணி இருக்கும், ப்ளஸ் நம்ம அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா கேரளாவுக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிட்ஸு கூடலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. ஸோ கம்ப்ளீட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும், அந்த வாட்டரில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல்லாக கீழே ஸ்டோன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அந்த எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து கிட்ஸ் கூட போனதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கல் கல்லாக தான் இருக்கும். அந்த மலையில் ஏறினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த நேச்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கேரளானாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நேச்சர் தான். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் மழை இருந்தது. ஸோ அந்த மலையில் வந்து நேச்சர் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செடி அந்த மாதிரி தான் இருந்தது, சூப்பராக இருக்குது.
ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கேவ் வந்து எக்ஸிட் வந்துட்டோம். இப்போ வந்து திருப்பி மேலே தான் போகிறோம். அதுக்கும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கிட்ஸ் கூட போகிறதுனால கொஞ்சம் நாங்கள் ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம். சில இடத்துல வந்து ரொம்ப ஸ்லிப் ஆகுது, ஏன்னா அந்த டைமில் வந்து நல்லா மழை பெஞ்சுது. ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கிட்ஸ் கூட வரப்போது கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருந்தது. அந்த குகைக்குள்ளே போக போது ஃபுல்லாக பிச் பிளாக்கு. ஸோ நம்ம அந்த மொபைலு டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம், கிட்ஸும் சரி நாங்களும் சரி, சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் நம்ம சென்னையில் கண்டிப்பாக இருக்காது, அதனால் நம்ம இங்கெல்லாம் போக போது நம்மளுக்கு கண்டிப்பாக அது புதுசாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம விரும்பி நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் அந்த குகையிலேருந்து வெளியே வந்துட்டோம், இப்போ மேலே தான் போயிட்டுருக்கோம் திருப்பி. ஸோ இங்கே வந்து நேச்சர் வந்து செம்மையாக இருந்தது. இந்த இடத்துலேருந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போது சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஏறி கொஞ்சம் மேலே போகணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மேலே போக போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா ஹைட்டு கொஞ்சம் இருந்தது. ஸோ கீழே பார்க்க போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பட்டு சேஃப் தான். பாருங்க அந்த நேச்சர்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. அப்படியே அந்த மலையில் தான் அந்த ஸ்டெப்ஸ் இந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே கொஞ்சம் பயமாக இருந்தது, பட்டு சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேரளா போனீங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் கேவ் பார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இறங்க போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது அங்கே. ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் பொறுமையாக தான் இறங்கிட்டு இருந்தேன், ஒரு கையில் வந்து கேமரா. அந்த இடம் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகுற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இங்கே கேரளா மூணாருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் கேவ் பார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டரில் தான் இருக்குது. சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு. சில இடத்துல வந்து ரொம்ப ஸ்கிட் ஆகுது, ஸோ பார்த்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெக்கிங்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிக்கும் இது. பட் அவங்களாம் ரொம்ப ஈஸியாகவும் இது பண்ணிவிடுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேர் எடுத்து தான் நீங்கள் இறங்கணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நேச்சுரலாக ஒரு மலையில் எப்படி ஏறுறீங்களோ எப்படி இறங்குறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஸ்கிட் ஆனவே நம்ம கொஞ்சம் கீழே விழுந்துருவோம், கொஞ்சம் அடிபட சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டோம். இது வந்து கொஞ்சம் கீழேயே அந்த நேச்சரை வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி ஒரு சின்ன பிளேஸு. ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லை வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு. ஸோ அங்கே ஆல்ரெடி அங்கே சில சேர்ஸ்லாம் அங்கேயே இருக்கும். ஸோ ரெஸ்ட் எடுக்கணும்னா இங்கே வந்து கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அங்கே நீங்கள் மேலே பார்க்குறீங்க பாருங்கள், அங்கே தான் நம்ம போகணும். இப்போது
ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இப்ப அங்க இருந்தது நம்ம கீழ வந்திருக்கோம். எப்படி இருந்தாலும் ஒரு 40 அடி இருக்கும் ஹைட். 40 டு 50 ஃபீட் இருக்கும் ஹைட். அங்க இருந்தா நம்ம கீழ இறங்கி இருக்கோம். இப்போ இங்க வந்து கொஞ்ச நேரம் நாங்க டைம் ஸ்பென் பண்ணோம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இப்போ திருப்பி மேலே வந்து நாங்க போகறோம். பாருங்க அந்த நேச்சர் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படி சொல்றேன். சோ நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் பட் கேரளா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது because of நேச்சர் தான். சோ फ्रेंड्स எல்லாம் சொல்லி இருந்தாங்க கேரளா வந்து நேச்சர் சூப்பரா இருக்கும் அப்படினலாம். ஓகே அப்படி என்னதான் இருக்கும்னு நினைச்சேன் பட் சான்ஸே இல்லங்க சூப்பரா இருந்தது. இதுதான் அந்த கேவோட என்ட்ரன்ஸ். சோ இப்போ ஃபைனலி நாங்க மேலே போகறோம். சோ மேலே போறது இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சோ நீங்களும் இந்த நேச்சுரல் கேவ் பார்க் நீங்க வந்தீங்க அப்படினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ணோம். கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது செம்ம ஹாப்பி இந்த பிளேஸ்க்கு வந்தோடனே. ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் வந்து 100 ருபீஸ் தான் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் அது. ஸோ ஃபைனலி நாங்கள் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது மூலமாக நாங்கள் மேலே போகிறோம். அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கையில் வந்து கேமரா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறுற மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலி வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மூலமாக அங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருந்தது அங்கே வந்து ரெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நம்ம அந்த கேவுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜே ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நான் சேனலில் வந்து ட்ரீ ஹவுஸ் வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து செம்மையாக இருந்தது எனக்கு. அது அதில் போகிறதே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஹோம் ஸ்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஹோம் ஸ்டே ஓனர்கிட்ட கேட்டாவே போதும் அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பிளேஸு. கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இதை பிளான் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஹோம் ஸ்டேக்கு வந்தீங்கன்னா. நம்ம சேனலில் வந்து ஹோம் ஸ்டே கேரளாவில் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துறேன். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த ஹோம் ஸ்டேலேருந்து தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.